தமிழ் பேச அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம என்னென்னு பண்ண சிக்னல் ஸ்கிப்பிங் தாங்க பார்க்க போகிறோம். நிறைய நண்பர்கள் கேட்டுக்கொண்ட பாரு சிக்னல் ஸ்கிப்பிங் இந்த வீடியோ ஃபுட்டேஜ் போடுறேன். இப்போ ஆல்ரெடி ரைட் சிக்னல் போட்டு நின்றுருக்கேன், நான் டேர்ன் பண்ணுறக்காங்க. இந்த பைக்கர் வந்து என்னை ஓவர்டேக் அடிச்சிட்டு போய் ரைட்டில் நின்றுருக்காரு. ஆனால் சிக்னல் க்ளீன் விழுந்ததுக்கப்புறம் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இவருங்க ஆட்டோ ரைட்டில் திரும்பது, நானும் ரைட் திரும்ப, ஆனால் இவரை நேராக போகிறாருங்க. அப்புறம் நான் ரைட்டுக்கு இண்டிகேட் போட்டவங்க எதுக்குங்க இவர் ஓவர்டேக் அடிச்சிட்டு போய் முன்னாடி நிற்கணும், நேராக போகணுண்ணா. இப்போ அடுத்த சிக்னல் பாருங்கள், இங்கே பாருங்கள் ரெட்டுன்னு கிளியராக தெரியுது. ஆனால் இந்த ப்ரைவேட் பஸ் பாருங்கள், சிக்னலை கடைசி வரைக்கும் மதிக்கவே இல்லைங்க. பஸ்ஸே போகுது, நாம் போனால் என்ன அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ பைக்கர்ஸ் அது பின்னாடி போகிறாங்க பாருங்கள். லேடிஸையும் வச்சுட்டு ஃபேமிலியோடு எப்படி போகிறாங்க பாருங்கள். இது இப்போ இதுக்கு அடுத்த சிக்னலுங்க ஃப்ரெண்ட்ஸ், அதே கிளிப்பிங் தான். இங்கே பாருங்கள் இதுக்கு அடுத்த சிக்னலில் அதேமாதிரி ரெட்டு நின்றுருக்கேன். இங்கே பாருங்கள் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். அந்த வேன் பாருங்கள் எப்படி என்ன ஸ்பீடில் ஓவர்டேக் அடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு. அப்புறம் எதுக்குங்க சிக்னல் இங்கே ரெட்டு விழுந்து எதுக்கு எல்லாம் நின்றுருக்காங்க. எங்கேயாவது லைட்டாக பட்டுச்சுன்னா என்னங்க ஆறது. இப்போ இந்த கார்க்காரர் இப்போ ஆரன் அடிச்சிருந்தால அந்த லேடியோடு இருக்கிற அந்த பைக்கு போயிட்டார் பயந்துட்டு. அவர் ரெட்டில் நின்றவரையும் இந்த கார்க்காரர் ஆரன் அடித்து போக விட்டார். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் ஸ்கிப் பண்ணுறாங்க அப்படின்னு. இது அந்த 30 செகண்ட் வெயிட் பண்ணியிருந்தால் போகுதுங்க, பெரிய டைமிங் கூட இல்லை. இப்போ அதே சிக்னலில் பாருங்கள் இன்னொரு நாளில் சிக்னல் ஆல்ரெடி ரெட்டுன்னு கிளியராக தெரியுது. ஆனால் இந்த கவர்மெண்ட் பஸ்ஸு வந்து அதை சிக்னலை மதிக்கவே இல்லைங்க. அதே மாதிரி தான் சிக்னல் ரெட்டு விழுந்து அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கார். நாம் வழக்கம் போல் நாம் நின்றுடுறோம். ஆனால் இங்கே இன்னொரு பிரச்சனை என்ன பார்த்திங்கன்னா, இப்படி நிற்கும் போது நம்ம கண்டிப்பாக மிரர் பார்த்தே இருக்கணும். ஏன்னா நல்ல ஸ்பீடாக வரவங்க வந்து கடைசி நேரத்தில் நம்மளை வண்டியோடு வச்சு தூக்கிடுறாங்க. அந்த மாதிரி இன்சிடெண்ட் வந்து நிறைய நடந்திருக்குங்க. இங்கே மேட்பாளைய ரோட்டில் இந்த ரெண்டு சிக்னலில் வந்து சிக்னல் ரெட்டுன்னு நின்னவங்கள பின்னாடி வந்த வண்டி அடித்து தூக்கியிருக்குங்க. இந்த மாதிரி இன்சிடெண்ட் நிறைய நடந்திருக்கு. இப்போ நடந்து நம்ம ரைட் டேர்ன் பண்ணுங்க. ரைட்டு இங்கே கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க, ஆப்போசிட்டில் வந்து வரவங்களுக்கு ரெட்டு தான். இருந்தாலும் அவங்க இந்த ராஜா நம்மளை ரோட்லேருந்து வரவங்களை கிராஸ் பண்ண விடாமல் வந்துட்டே இருக்காங்க. இப்போ நாம் யூடர்ன் இந்த இடத்துல ரைட் டேர்ன் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க நமக்கு சிக்னல் க்ரீன் விழுறக்காக வெயிட் பண்ணிட்ருக்கோம். ரைட் டேர்ன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். இவ்வளோ வெஹிக்கிள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரெட்டை வந்து மதிக்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு குறுக்க வராங்க. இதெல்லாம் சொல்கிற கொண்டுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றிங்க.